தொட்டனை தூரும் மணற்கேணி மாதற்கு கற்றனை தூரும் அறிவு. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மிக நீண்ட நாட்களுக்கு அப்புறமா யூடியூப்ல கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஒரு 20க்கு மேற்பட்ட வீடியோக்கள் போட்டிருந்தேன். எந்த சேனல் வந்து அதிகமாக யாரும் பார்க்கறதில்ல, அதாவது பார்க்கறதுனா தெரியறதில்ல. ஸோ பார்த்த சிலர் வந்து மெசேஜ் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. சில பேர் இண்டிவிஜுவல் கோச்சிங் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அதில் ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், அது பண்ணுங்கள், எதுவுமே எனக்கு தேவையில்லை. நான் சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அது எனக்கு மிக்க மகிழ்ச்சியை தரும். அவ்வளோதான், எனக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லை. இடைப்பட்ட நாட்களில் வந்து என்னால் எந்த ஒரு வீடியோவும் போட முடியாது ஒரு சூழ்நிலை. ஆனால் ரொம்ப ஆசைப்பட்டேன் நான் நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது பாதியில் நிப்பாட்டிட்டேன். அதுக்கப்புறம் எப்படி ஒரு புத்தகத்தை படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். புத்தாண்டை போல ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் புத்தாண்டாகவே இருக்க வேண்டும். ஒவ்வொரு வினாடியும் புதிதாக பிறந்தோம் என்று நினைங்க. எப்போவுமே நம்ம என்ன பண்ணுறோம்னா, நிகழ்காலத்தை விட்டுட்டு கடந்த காலத்துலேயும் எதிர்காலத்துலேயும் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். ஐயோ அப்படி நம்ம பண்ணட்டுமே, ஐயோ இதை பண்ணணுமே, எப்படி பாஸ் பண்ண போகணும் தெரியலையே, எப்படி ஃபீல் ஆகிட்டோமே அப்படின்னு நம்ம நிகழ்காலத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் பற்றி யோசிச்சுட்டே இருக்கோம். ஸோ முதல்ல நிகழ்காலத்துக்கு வாங்க. வாழக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் ரசித்து ருசித்து வாழ கற்றுக்குவோம். முதல்ல செய்வதே திறந்த செய். சாப்பிட்டா அதை மட்டும் நம்ம ரசிக்கணும், தண்ணி குடித்தா அதை மட்டும் ரசிக்கணும். இது மாதிரி ஒவ்வொரு செயலும் நீங்கள் ரசிக்க எப்போ கற்றுக்குறீங்களோ அதுதான் தியானம். அப்போ தான் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைய முடியும். ரொம்ப மகிழ்ச்சி உங்களெல்லாம் மீண்டும் சந்திப்பதில். முதலாக என்னுடைய மாணவி ரஞ்சினி ஈரோட்டிலேருந்து பாஸ் பண்ணிவிட்டு குரூப் 2A பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஜாபில் ஜாயின் பண்ணிட்டாங்க. அது எனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி. மாவட்ட நிர்வாகத்தின் மூலயமா இலவச பயிற்சி கொடுத்தப்ப நிறைய மாணவர்கள் வந்து இதற்கு எனக்கு தெரிஞ்ச 100 பேர்த்துக்கு மேலே வந்து இதுவரையும் பாஸ் பண்ணி அரசு பணியில் இருக்கிறாங்க. இருந்தாலும் ரஞ்சனின்றவங்க வந்து ஈரோட்டில் இருந்து என்கிட்ட வந்துட்டு ரெண்டு மூணு நாள் தெரிஞ்சுக்கிட்டு போனாங்க, எப்படி படிக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பேரண்ட்ஸோடு வந்தாங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸு தான் முதல்ல நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் என் மேலே அவங்க பேரண்ட்ஸ் நம்பிக்கை வச்சு ஃபாலோ பண்ணி எனக்கு ஒரு கைடாக ஏற்றுக்கிட்டு இது வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணி அவங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகிற வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை மாதிரி நீங்களும் எல்லோரும் பாஸ் பண்ணுன்றதா என்னோடய ஆசை. இப்போ குரூப் வச்சுருக்குறோம், கண்ணா ஸ்டடிஸ் இருக்கலாம் குரூப் வச்சுருக்குறோம். அந்த குரூப்பில் வந்து மெட்டீரியல்ஸ் அனுப்பிச்சுட்ருக்குறோம், அவ்வளோதான். நிறைய பேர் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து எனக்கு ஏற்கனவே சில பேர்த்துக்கு வந்து இண்டிவிஜுவல் கோச்சிங் கொடுத்துருந்தேன் வாட்ஸ்அப் மூலயமா. இப்போ திருப்பி அது மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறேன். ஒரு 4-5 மாணவர்கள் அதில் இணைஞ்சிருக்கிறாங்க. அதை குறிப்பாக சொல்லணுன்னா என்னுடைய அன்பு தம்பி விஜய், சூர்யா, ஐஸ்வர்யா, இவங்க மூணு பேரும் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்னா இவங்க மூணு பேரும் கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லித்தரோம் அப்படின்னா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அவங்களை ரிப்ளை பண்ணுறதும், நம்ம சொல்கிற வேலையை முடிச்சு இதை முடிச்சிட்டேன் அப்படிங்கிறதும், அதில் டவுட் கேட்கறது தான் நம்ம ஆசையாக இருக்கும். ஒரு நல்ல ஆசிரியராக இருந்தால் ஒரு மாணவன் சந்தேகம் கேட்கும் பொழுது விளக்கம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தா தான், சந்தேகம் கேட்டால் தான் அவருக்கு சந்தோஷம். அப்போ தான் அவர் கரெக்டாக நடத்துகிறாருன்னு அர்த்தம். அப்போ தான் மாணவர்கள் கவனிக்கிறான்னு அர்த்தம். எதுவுமே புரியாத மாதிரி நம்ம சொல்கிறதெல்லாம் கிணத்துல போட கல் மாறிச்சுன்னா அது நல்லா இருக்காது. ஸோ அந்த வகையில் விஜய் வந்து கோயம்புத்தூர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டு, பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸும் அவரோட கோஆப்ரேஷன் பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது மாதிரி இருக்கிறப்ப எனக்கு சொல்லிக் கொடுக்கணுன்ற ஆசை ரொம்ப அதிகமாக இருக்குது. இது எதுவுமே நான் வந்து காசு இல்லாமல் ஃப்ரீயாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் என்னோட ஒரு மனசில் ஒரு சேவை, நான் ஐஏஎஸ் ஆகும்னு நினச்சேன், ஆகலை. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்காக எத்தனை பேர்த்த முடியும் ஐஏஎஸ் ஆகும், ஐஏஎஸ்ஓ, விஏஓ, குரூப் 2A ஜாபு ஏதோ ஒன்று வாங்க கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் செஞ்சுட்ருக்கிறோம். என்னோடய முயற்சி மட்டுமே அதில் வந்து வெற்றியை தராது. நீங்கள் வேலை செய்யணும், உங்களுக்கு எனக்கு ஒரு வழிகாட்டுதல் தான் நான் பண்ண முடியும். அதை நிச்சயமாக நான் யாருக்கு வேணாலும் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி இண்டிவிஜுவல் கோச்சிங் வேணும்னாலும் நீங்கள் கட்டாயமாக எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இண்டிவிஜுவல் கோச்சிங்கில் ஸ்டார்டிங்லேருந்து எப்படி செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுறது, கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணுறதுன்னு ஏற்கனவே வீடியோஸ் எடுத்துருக்கிறேன். அந்த வீடியோஸ் மாதிரியே உங்களுக்கு நான் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுப்பேன். நீங்கள் அதேமாதிரி படித்து நீங்கள் ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு லெசனை எப்படி படிக்கணும், ஒரு லெசன் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும். நிறைய பேர் என்ன கேட்குற கேள்வி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எனக்கு வந்து ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு எந்த ஒரு இன்ஸ்டியூட்லையுமே உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுக்கறது இல்லை. நிறைய இன்ஸ்டியூட் இருக்கலாம், எல்லா இன்ஸ்டியூட்லையும் என்ன பண்ணுவாங்க, எதாவது பண்ண முடியும் அவங்களால, வேறு ஒன்றும் சொல்ல முடியாது, நம்ம சொல்ல முடியாது.
எல்லா இன்ஸ்டியூட்லேயுமே என்ன பண்ணுவாங்க, சிலபஸ் கொடுத்துருவாங்க, கொஷின் இந்த போர்ஷன் கொடுத்துட்டு படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க, திருப்பி அதை எக்ஸாம் எழுத போவீங்க. இதுதான் நடக்கும். ஆனால் என்னோட திங்கிங்லாம் அது மாதிரி இல்லை. நிறைய ஃபெயிலியரான கேண்டிடேட்ஸ் தான் இன்ஸ்டியூட் வச்சுருக்கிறாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும், நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ரீசன் ஹிஸ்ட்ரியில். ஸோ நானும் அது மாதிரி ஒரு ஃபெயிலியர் கேண்டிடேட் தான். ஆனால் நான் வந்து அடிமட்டத்துலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்றுமே தெரியாமல் படித்து 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 நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு வந்ததுனால ஒரு சாதாரண ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டோட மனநிலை எப்படி இருக்கும், அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கிற ஒரு விஷயத்த என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அதனால் நிச்சயமாக அவங்க என்னால் அவங்களோட தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை, வேறு ஒன்றும் இல்லை. அவங்களோட மனநிலைக்கு இறங்கி என்னால் சொல்லித்தர முடியுன்ற ஒரு நம்பிக்கை தான் எனக்கு இருக்குது. நிச்சயமாக என்னால் முடியும், அதை தான் நான் அவங்க சொல்லித்தர போகிறேன். ஒரு பாடத்தை எப்படி படிக்கணுங்கிறது ஒரு ஆர்ட், அது ஒரு கலை. அது பள்ளிக்கூடத்தில் யார் இது வரைக்கும் சொன்னித்தான் மாதிரி எனக்கு தெரியல, வெளியிலையுமே அது மாதிரி இன்ஸ்டியூட்லேயுமே சொல்லித்தர மாதிரி தெரியல. அதுக்கான நேரங்கள்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஒரு கால் ஃபர் வந்துச்சுன்னா தான் உடனே மாணவர் படிக்க ஆரம்பிப்பாங்க, வேணா ஒரு இன்ஸ்டியூட்டை போய் சேருவாங்க, ஒரு 50,000 பணத்தை கட்டுவாங்க, டெஸ்ட் அப்போ எழுதிட்டே இருப்பாங்க, இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி இல்லை. ஒரு பாடத்தை படிப்பதற்கு முன்பாக அதை ரசித்து படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும், இல்லாட்டினா அது மனசில் ஒட்டாது. எந்த ஒரு விஷயத்துல ஆர்வம் அதிகமாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்மளோட கான்சன்ட்ரேஷன் மாறாது. எப்போ உங்களோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குதோ அப்போ உங்களோட ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். எப்போ உங்களோட ஞாபக சக்தி அதிகமாக இருக்கோ உங்களால் ஈஸியாக எக்ஸாமும் பாஸ் பண்ண முடியும். இதுதான் சீக்ரெட்டு. ஆர்வம் இருக்கணும், தெரிஞ்சுன்ற ஒரு தாகம், ஒரு வெறி இருக்கணும். என்ன நம்ம படிச்சுட்டே இருக்கோம், 5 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணுறோம், என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம், என்ன படிக்கிறோம், ஏதாவது தெரியுதா, இவன் சொன்னால் இந்த நோட்டை வாங்குறது, இந்த புக்கு வாங்குறது, இங்கே போய் இன்ஸ்டியூட்டில் சேர்றது, அந்த ஊருக்கு போகிறது, இங்கே போகிறது, இப்படி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப தெளிவாக ரொம்ப சிம்பிளாக எப்படி நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். அதில் தான் நான் வந்து சமச்சீர் கல்வி புத்தகத்தில் 6ஆம் வகுப்புலேருந்து உங்களுக்கு எடுக்கிறேன். என்னோடய ஆசை என்னென்னா 6ஆம் வகுப்புலேருந்து ஒவ்வொரு வகுப்பாக என்னால் முடிஞ்ச சப்ஜெக்டை சொல்லி உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க முடியுன்ற நம்பிக்கை இருக்கக்கூடிய சப்ஜெக்டை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்ற ஆசை எனக்கு இருக்குது. என்னால் இதெல்லாம் முடியுமோ 6லேருந்து 10 வரைக்கும் அதில் இது முதல் பாடமாக நான் எடுத்துருக்கிறேன். இதை எப்படி படிக்கணுங்கிறத நான் சொல்லித்தர போகிறேன், அடுத்த வீடியோவில் சொல்லிக் கொடுப்பேன். சமூக அறிவியலில் முதல் பாடம் எழுதியிருக்கு பார்த்தீங்களா, வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், 6வது சமூக அறிவியல் பக்கம் என்னோட போட்டிருக்கிறேன். இந்த பாடத்தை பற்றி அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். என்னோட வீடியோ பெருசாகிடுச்சு, லென்த் அதிகமாக இருக்கும் டைமிங். ஸோ அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நிச்சயமாக நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நான் எப்பவுமே என்னோடய சேனலில் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் நான், டைட்டில்ஸ்லாம் வந்திருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லைங்க. இதனால உங்களுக்கு பயன் இருந்தால் போதும், அவ்வளோதான். நான் எடுக்கக்கூடிய வீடியோ நான் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் நான் எடுக்கிறேன்னா நான் எவ்வளோ நேரம் உழைச்சிருப்பேன் உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். அந்த உழைப்பு வீணாகக்கூடாதுன்னு மட்டும்தான் நான் நினைக்கிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. எனக்கு அதுலேருந்து ஒரு நன்றி கூட எனக்கு தேவையில்லை. நன்றினா நான் சொல்லக்கூடியதை நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுதான் எனக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்றி, அதை விட வேறு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் எனக்கு நிறைய மாணவர்கள் நான் பார்க்காத கண்ணை கூட பார்த்துருக்க மாட்டாங்கலாம், எனக்கு வந்து வீடியோ நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப மன சந்தோஷமாக இருந்துச்சு. நிச்சயமாக நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாக செய்வேன். உங்களோட வெற்றியில் நானும் ஒரு பங்கு வகிக்கணும், அட்லீஸ்ட் 1% அப்படிங்கிற ஒரு அசாதன ஒளியை நானே 100%னு சொல்ல மாட்டேன். நிச்சயமாக உங்களோட கடின உழைப்பு தான் நிச்சயமாக உங்களால் முடியும். நம்ம என்ன நினைக்கிறோம், என்னால் முடியல, எனக்கு ஞாபகத்தில் இல்லை, அப்படி இப்படி நினச்சிட்ருக்கோம். உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களுக்கும் ஒரே மாதிரியான எண்ணங்கள், ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும், ஒரே மாதிரி தாகங்கள் தான் இருக்கும். அவனோட சூழ்நிலை அவனை மாற்றுது, ஒவ்வொருத்தனோட சூழ்நிலை தான் அவனை மாற்றுது. ஒருத்தன் வீட்டில் வந்து படிக்க நினச்சா நிச்சயமாக முடியாது, அந்த சூழ்நிலை அவன் கோச்சிங் இன்ஸ்டியூட் தான் போய் சேர்றாங்க. இப்படி தான் நடந்துட்டு இருக்குது. அதனால் உங்கள் மனசில் நல்லா ஸ்ட்ராங்காக வலிமையாக நினைங்க, நிச்சயமாக உங்களால் முடியும் நினைங்க. உங்களால் சாதிக்கணும்னா வேறு யாராலும் சாதிக்க முடியாது. சரியான கைடன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக இப்போ என்ன மாதிரி சொல்லித்தரத்து எல்லா ஊர்லேயுமே இருக்கிறாங்க. அந்த மாதிரி நபர்களை கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட நீங்கள் கைடன்ஸ் போனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், நீங்கள் வெற்றியாளராக வருவீர்கள். இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்வாளர்களுடன் வாழ்வு.